கலைஞர் கருணாநிதி அவர்களின் அரிய பொன்மொழிகள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழக முதல்வராக 5 முறை பதவி வகித்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் 1969 முதல் 2018 வரை பதவி வகித்துள்ளார். அத்துடன் தமிழ் திரையுலகில் கதை உரையாடல் பணிகளில் ஈடுபாடு கொண்டவரான கலைஞர் கருணாநிதி அவர்களின் சிந்தனைகள் வருமாறு. தேன் கூடும் கஞ்சனின் கருவூலமும் ஒன்றுதான். காரணம், இரண்டுமே அவற்றை நிரப்பிட உழைத்தவர்களுக்கு பயன்படுவதில்லை. பாராட்டும் புகழும் குவியும்போது குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போன்ற அடக்கம் வேண்டும், இல்லையேல் நெற்றியடி கிடைக்கும். புத்தகத்தில் உலகை படித்தால் அறிவு செழிக்கும், உலகத்தையே புத்தகமாய் படித்தால் அனுபவம் தலைக்கும். தோழமையின் உயிர்த்துடிப்பே துன்பத்தை பகிர்ந்து கொள்வதில்தான் இருக்கிறது. குச்சியை குச்சியால் சந்திக்க வேண்டும், கூர்வாளை கூர்வாளால் சந்திக்க வேண்டும். உண்மையை மறைக்க முனைவது விதையை பூமிக்குள் மறைப்பது போலத்தான். பதவி என்பது முள் கிரீடம் போன்றது. ஓயாமல் உழைத்த ஒரு தமிழன் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றான் என்று என் கல்லறையில் எழுதப்படும் எழுத்துக்களுக்காக நான் தவமிருக்கிறேன். கூடவே இருந்து இழிவு செய்யும் நண்பர்களை விட எதிரில் எதிர்த்து நிற்கும் எதிரி எவ்வளவோ மேல். மனசாட்சி உறங்கும் நேரத்தில்தான் மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது. சிரிக்க தெரிந்த மனிதன்தான் உலகத்தின் மனிதத்தன்மைகளை உணர்ந்தவன். அதிருப்தியாளர்கள் வளர வளர அவர்களின் மத்தியில் அவர்களை நடத்தி செல்லும் தலைவன் ஒருவன் தோன்றிவிடுவான். ஒருவர் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் என்பதை அவர் மரணித்து போன நாளிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அணு அளவு கூட இதயமில்லா ஒருவருக்கு ஆகாயமளவு மூளை இருந்து என்ன பயன்? அனுபவம் ஒரு பள்ளிக்கூடம், ஆனால் அதில் ஆணவக்காரர்கள் கற்றுத்தேர்வதில்லை. துணிவிருந்தால் துக்கமில்லை, துணிவில்லாதவனுக்கு தூக்கமில்லை. கண்ணீரில் மலரும் காதல் சேற்றில் மலரும் செந்தாமரையாய் காட்சி தருவதும் உண்டு. தோழமையின் உயிர்த்துடிப்பே துன்பத்தை பகிர்ந்து கொள்வதில்தான் இருக்கிறது. ஆசைகள் சிறகு ஆகலாம், அதற்காக கால்களை இழந்துவிட்டு பறந்தால் பிறகு பூமிக்கு திரும்ப முடியாது. நம் நாட்டில் இப்போது நடந்து காட்டுபவர்களை விட நடித்து காட்டுபவர்கள்தான் அதிகம். ஒளியில்தான் நமது நிழலின் வடிவம் நமக்கு தெரிகிறது. சோதனையில்தான் நமது நெஞ்சின் வலிமை நமக்கு புரிகிறது. அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஆகிவிடுகிறார்கள், தியாகிகள் முன்னாள் தியாகிகள் ஆவதில்லை. பொது வாழ்க்கையில் என் மீது கற்கள் வீசப்பட்ட போதும் மலர்கள் தூவப்பட்ட போதும் இரண்டையும் ஒன்றாக கருதித்தான் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். பழியுணர்வு மட்டுமே வாழ்க்கை என கொண்டவர்கள் பகைவர் இல்லாமலே தமக்குத்தாமே குழிவட்டி கொள்வார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அரிய பொன்மொழிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு சிந்தனை ஊடாக சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.